சிவாயே ஓம் நம சிவாயே என் அன்பு குழந்தையே, இனி உன் வாழ்வில் நான் நிகழ்த்தும் அற்புதங்களை நீ கண்குளிர பார்க்க போகின்றாய். அந்த ஆச்சரியம் இன்னும் சற்று நேரத்தில் நிகழப் போகின்றது. அதற்கு முன்னால் நான் உன்னிடம் முக்கிய விடயம் கூற வேண்டும். இது வரும் ஆறுதல் வார்த்தைகளல்லே உன் விதியையும் மாற்றும் சக்தி கொண்டது. உன் பொறுமையையும் நிதானத்தையும் எந்த ஒரு காலகட்டத்திலும் நீ கைவிட்டு விடாதே. இதுவரையில் கஷ்டப்படும் போதெல்லாம் பொறுமையாக இருந்த நீ இனி வெற்றியிலும் பொறுமையாகவும் நிதானத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் எதற்கும் அவசரப்படாமல் தயங்காமல் உன்னுடைய வேலைகளை சிறப்பாக செய். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீ கூடிய விரைவில் காண்பாய். எப்போதும் எந்த விடயத்திலும் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று யோசித்து தயக்கம் காட்டாதே. உன்னால் அனைத்தையும் சிறப்பாக செய்ய முடியும். நீ நினைத்ததை முடித்து கொடுக்க உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். நீ மேலே உயர்ந்து வாழ வேண்டுமென்றால் உன்னை விட உயர இருப்பவர்களை நினைத்து அவர்கள் சிறப்பாக வாழ்வதை கவனித்து பார். இன்னும் உயர்ந்து சிறப்பான நிலையில் உயர்ந்து அதை அடைய போகின்றாய். நீ நினைத்தது நடக்க வேண்டும் என்றால் நீ உண்மையாக இருக்க வேண்டும். நல்லதே நினைக்க வேண்டும். உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். தினமும் உனக்கு ஒவ்வொரு கவலைகள் அதற்கான அறிவுரை நீ என்னிடம் பெறுகின்றாய். அதை நீ கடைபிடிக்கவும் செய்கின்றாய். நீ எதற்கும் குழம்பாதே. கஷ்டமோ மகிழ்ச்சியோ நடுநிலையில் தீர்க்கமாக தைரியமாக நில். நீ மன நிம்மதியுடன் இருக்கவே நான் விரும்புகின்றேன். கலங்காதே. நான் உன் கஷ்டங்களுக்கான தீர்வை விரைவில் தருவேன். அதுவரை மன நிம்மதியுடன் இரு. தேவையில்லாத யோசனைகளுக்கு மனதில் இடம் கொடுக்காமல் மகிழ்ச்சியாக இரு. மற்றதை நான் பார்த்து கொள்கின்றேன். விவேகமும் வைராக்கியமும் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. உன் மனதில் உள்ள நான் தேவையில்லாத உன் ஆசைகளை அகற்றுவேன். நான் இருக்கின்றேன் உனக்கு நிழலாக என்றும் நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. இது வரும் வார்த்தைகள் என்று நினைக்காதே. இவை உன் விதியை கூட மாற்றும் சக்தி கொண்டவை. ஓம் நமஸ்